ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்ட் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ஃபியூச்சர் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபியூச்சரை எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதனால் ஒரு கன்வர்சேஷன் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வந்துருங்க, ஒரு சேட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ சேட் வந்து கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது போல் நீங்கள் வந்து ஒருத்தவங்க கூட வந்து மெசேஜ் வந்து பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்கள் பண்ண மெசேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க யாருன்னா உங்கள் ஃபோனை எடுத்து பார்த்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு மெசேஜ் வந்து நிறைய அனுப்பியிருப்பீங்க, அவங்களும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெசேஜஸ் வந்து அனுப்பியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான மெசேஜ், மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மெசேஜாக இருக்கும். அதுக்காக நீங்கள் எல்லா மெசேஜும் 24 hours டெலீட் ஆகிற மாதிரி டிஸப்பரிங் மெசேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட காண்டாக்ட்க்கு மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வச்சிருப்பீங்க. இது போல் நீங்கள் செட் பண்ணி வச்சிருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மெசேஜும் ஆட்டோமேட்டிக்காக 24 hours வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் வந்து ஆகிடும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்ட் மெசேஜஸ் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸப்பரிங் மெசேஜஸை நம்ம ஆன் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்ட் மெசேஜஸ் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஓகே, அது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டாக இருக்கு பாருங்கள், அந்த மொபைலை பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய மொபைலில் மேலே டாப்பில் ரைட் சைடில் இருக்கக்கூடிய 3 dots கிளிக் பண்ணிட்டு வியூ காண்டாக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸப்பரிங் மெசேஜஸ் அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் டைமர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் 24 hours வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். 24 hours நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸப்பரிங் மெசேஜஸ் வந்து ஆன் ஆகிடும். இது வந்து 24 hours நீங்கள் பண்ணுற மெசேஜாக இருக்கட்டும், அவங்க பண்ணுற மெசேஜாக இருக்கட்டும், 24 hours முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மெசேஜும் டெலீட் வந்து ஆகிடும். ஓகே, நீங்கள் டிசப்பரிங் மெசேஜஸ் ஆன் பண்ணும்போது இல்லை கேப்ட் மெசேஜஸ் அப்படின்னு பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூச்சர் வந்து இப்போ உங்களுக்கு அவைலபிளாக வந்துடும். இப்போ உங்களுடைய வாட்ஸ்அப்பில் டிசப்பரிங் மெசேஜஸை நீங்கள் வந்து ஆன் பண்ணால் தான் அந்த கேப்ட் மெசேஜஸ் அப்படின்ற அந்த ஃபியூச்சரே வந்து பார்த்தீங்கன்னா வரும். நீங்கள் டிசப்பரிங் மெசேஜஸ் நீங்கள் ஆன் பண்ணாமல் இந்த கேப்ட் மெசேஜஸ் அப்படின்ற அந்த ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஷோ ஆகாது. ஓகே, இப்போ இதில் இருக்கக்கூடிய மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய மொபைலில் ஒருத்தவங்களுடைய சேட்டுக்கு நீங்கள் டிசப்பரிங் மெசேஜ் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க நினச்சா திரும்ப அந்த டிசப்பரிங் மெசேஜஸை ஆஃப் வந்து பண்ண முடியும். நீங்கள் ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசப்பரிங் மெசேஜஸ் வந்து ஆன் வந்து பண்ண முடியும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதில் வந்திருக்கக்கூடிய இந்த கேப்ட் மெசேஜஸ் அப்படின்ற இந்த ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்படி வந்து வரும் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்ட் பண்ணி வச்சிருக்க அந்த மெசேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகும். இப்போ இந்த கேப்ட் மெசேஜ் ஃபியூச்சர் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் டிசப்பரிங் மெசேஜஸ் வந்து செட் பண்ணியிருப்பீங்க. செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு பண்ணுற மெசேஜாக இருக்கட்டும், மற்றவங்க வந்து உங்களுக்கு பண்ணுற மெசேஜாக இருக்கட்டும், எல்லாமே 24 hours முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் டோட்டலாக டெலீட் வந்து ஆகிடும். அப்படி டெலீட் ஆகாமல் குறிப்பிட்ட மெசேஜை மட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேப் பண்ணி இந்த இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம 24 hours எல்லா மெசேஜும் டெலீட் ஆனால் கூட அந்த மெசேஜஸ் வந்து மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் ஆகாமல் இந்த இடத்துல இருக்கும். நீங்கள் எந்தெந்த மெசேஜ்லாம் நீங்கள் கேப் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த மெசேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். ஓகே, அது வந்து இப்போ நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன். இதில் ஒரு மைனஸும் இருக்குது, அது வந்து இந்த வீடியோ முடிவில் வந்து நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ இதில் செகண்ட் மொபைலில் பாருங்கள். இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து பண்ணுவாங்க டிசப்பரிங் மெசேஜஸை ஆன் பண்ணிவிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு செகண்ட் மொபைல்லேருந்து ஃபஸ்ட் மொபைலுக்கு ஒரு ஃபோட்டோ வந்து நான் அனுப்புகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஃபோட்டோ வந்து இப்போ நான் அனுப்பிட்டேன் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்துடுச்சு. இப்போது இந்த ஃபோட்டோ அதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் வந்து அனுப்பியிருக்கேன் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் அது போல் மற்றவங்களுக்கு ஹாய் அப்படி சொல்லிட்டு மெசேஜ் வந்து அனுப்புவீங்க. நீங்கள் அவங்களுக்கு பண்ணாலும் சரி, அவங்க வந்து உங்களுக்கு பண்ணாலும் சரி, இது போல் நீங்கள் நிறைய மெசேஜஸ் வந்து அவங்களுக்கும் உங்களுக்கும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிப்பீங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் எதனா ஒரு மெசேஜை மட்டும் டிசப்பேரிங் செட் பண்ணியிருக்கீங்க, 24 hours டெலீட் ஆகிடும். நீங்கள் டெலீட் ஆகக்கூடாது அப்படின்ற மெசேஜை நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் வந்து பண்ணுங்கள். இது போல் அந்த மெசேஜ் ஃபோட்டோவாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், மெசேஜாக இருக்கட்டும், நீங்கள் அது மேலே லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மேலே வந்து உங்களுக்கு இந்த ஐக்கான் வந்து காமிக்கும். ஓகே, இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்ட் ஐக்கான் வந்து ஷோ ஆகுது பாருங்கள். அந்த கேப்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்ட் இதில் போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். அந்த கேப்ட் மெசேஜஸில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்கக்கூடிய அந்த கேப்ட் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதை வந்து கேப்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் வந்து அந்த ஃபோட்டோக்கு பக்கத்தில் வந்து ஷோ ஆகும், உங்களுக்கும் ஷோ ஆகும், மற்றவங்களுக்கும் ஷோ ஆகும். நீங்கள் வந்து ஒரு கேப்ட் மெசேஜ் செட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து போயிடும் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஐக்கான் வந்து அவங்களுக்கும் வந்து காமிக்கும். அப்படி காமிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கேப்டில் அந்த மெசேஜை போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண மெசேஜும் நீங்கள் கேப்டில் ஆட் பண்ணிக்கலாம், நீங்கள் அவங்களுக்கு பண்ண மெசேஜும் நீங்கள் வந்து கேப்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்து இருக்குது பாருங்க. இப்போ நான் வந்து சென்ட் பண்ண மெசேஜும் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ நம்ம கேப்டில் ஆட் பண்ண மெசேஜஸ் எல்லாம் எப்படி பார்க்குறது அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு இமேஜையும் ஒரு மெசேஜையும் நார்மல் ஹாய் சொல்லியிருக்கேன் பாருங்கள், அதையும் நான் வந்து கேப்டில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மொபைல் பாருங்கள், மேலே டாப்பில் ரைட் சைடில் இருக்கக்கூடிய 3 dots வந்து கிளிக் பண்ணிவிட்டு வியூ காண்டாக்ட் நம்பர் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிறேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கேப்ட் மெசேஜஸ் அப்படின்னு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்தெந்த மெசேஜ்லாம் கேப்டில் ஆட் பண்ணியிருக்கீங்களோ எல்லா மெசேஜும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஷோ ஆகும், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஃபைனலாக உங்களுக்கு ஒரு மைனஸ் சொல்கிறேன் அப்படின்னா மைனஸ் பாயிண்ட்டு, அது என்னன்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்லிடுறேன்.
இப்போ எதுக்கு நம்ம டிசப்பரிங் மெசேஜஸை செட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம பண்ண சேட்டாக இருக்கட்டும், அவங்க வந்து நமக்கு பண்ண சேட்டாக இருக்கட்டும், அது யாருக்குமே தெரியக்கூடாது, 24 hours டெலீட் ஆகிடும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டிசப்பரிங் மெசேஜஸ் வந்து நம்ம செட் பண்ணோம். பட் அதிலிருந்து ஒரு சில மெசேஜஸ் வந்து நம்ம கேப்ட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா, மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் யாருக்கு நீங்கள் டிசப்பரிங் மெசேஜஸ் செட் பண்ணீங்களோ அவங்களுக்கு வந்து காமிச்சிடும். ஆப்போசிட்டில் நீங்கள் சேட் பண்ணுறீங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து அந்த ஐக்கான் வந்து இருக்கும், அதை பார்த்து அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க நீங்கள் கேப்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கேப் பண்ணி வச்சுருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில், அந்த ஃபோட்டோவாக இருக்கட்டும் மெசேஜாக இருக்கட்டும், அந்த 24 hours முடியறதுக்குள்ளே அவங்க வந்து அந்த மெசேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா டெலீட் ஃபார் எவ்ரி ஒன் கொடுத்து டெலீட் பண்ணுறாங்க அப்படின்னா, அது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலேருந்தும் டெலீட் வந்து ஆகிடும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் 2nd mobileலேருந்து 1st mobileக்கு சென்ட் பண்ண அந்த இமேஜை வந்து நான் டெலீட் ஃபார் எவ்ரி ஒன் கொடுத்து டெலீட் வந்து பண்ணிட்டேன். இது போல் யாருன்னா நீங்கள் கேப் பண்ணி வச்சு இதை கண்டுபிடிச்சி டெலீட் பண்ணுறாங்க அப்படின்னா, டெலீட் ஃபார் எவ்ரி ஒன் கொடுத்து டெலீட் பண்ணுறாங்க அப்படின்னா மொத்த இடத்துலையும் எல்லா இடத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா டெலீட் வந்து ஆகிடும். நீங்கள் கேட் பண்ணி வச்சுருக்க இடத்துல இருந்தும் டெலீட் ஆகிடும். அதுபோல் மற்றவங்க ஒரு மெசேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி அவங்க வந்து டெலீட் ஃபார் மீ கொடுத்து டெலீட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் டெலீட் ஆகும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். மேலே டாப்பில் ரெட் செல் இருக்கக்கூடிய 3 dots வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். 3 dots கிளிக் பண்ணிட்டு வியூ கண்டக்ட் கிளிக் பண்ணிட்டு இதில் கேப் மெசேஜஸ் அப்படின்னு இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்துடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, நம்ம கேட் பண்ணி வச்சு அந்த ஃபோட்டோ வந்து இல்லை, மற்றவங்க வந்து 24 hours முடியறதுக்குள்ளே டெலீட் வந்து பண்ணிட்டாங்க. அப்படி டெலீட் பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து டெலீட் வந்து ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 24 hours முடியறதுக்குள்ளே ஒருத்தவங்க உங்களுக்கு பண்ண மெசேஜஸை அவங்களாம் டெலீட் பண்ணுறாங்க அப்படின்னா டெலீட் ஃபார் எவ்ரி ஒன் கொடுத்து நீங்கள் கேப் பண்ணியே அந்த மெசேஜ் வச்சுருந்தாலும் அந்த மெசேஜ் உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் வந்து ஆகிடும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க எந்த ஒரு மெசேஜும் டெலீட் பண்ணாமல் 24 hours முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் கேப் பண்ணி வச்சுருக்க எல்லா மெசேஜும் வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக இந்த இடத்துல வந்து இருக்கும். நீங்கள் பார்த்துக்கலாம், உங்களுக்கு எப்போ வேணுமோ நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பிடிக்கல அப்படின்னா அந்த மெசேஜை வந்து நீங்கள் ரிமூவ் கூட பண்ணிக்கலாம், டெலீட் கூட பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் கேப் பண்ண மெசேஜஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த மெசேஜ் மேலே லாங் ப்ரெஸ் வந்து பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே டாப்பில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஷேர் பண்ணுற ஆப்ஷன்லாம். நீங்கள் எப்போ வேணால் அந்த மெசேஜை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டெலீட் ஆப்ஷன் கொடுத்து டெலீட் ஃபார்மே நீங்கள் உங்களுக்கு கூட டெலீட் பண்ணிக்கலாம், நீங்கள் கேலரியிலேருந்து கூட டெலீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ மேலே கேப் டைக்கான் போட்டு அடிச்சு விட்டுருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணி அப்படின்னா டோட்டலாக அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். நீங்கள் கேப் பண்ண மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். ஓகே, இப்போ அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடுச்சு. இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.